அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுற. 100,000 போஸ்ட் கார்டு ஆளரும் அறிவாலயம் வசமாக சிக்கிய கி வீரமணி. இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல் விஷயம், திமுக பிளஸ் விநாயகர் சதுர்த்தி ஈக்குவல் டு கதறவிடும் இந்துக்கள். அதுலயும் ஒரு குறிப்பா, ஒரு பக்கம் 100,000 விநாயகர் சிலைகள், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வாழ்த்து காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா இந்த கருப்பு சட்டை போட்ட அந்த கூட்டத்தை பயங்கரமா கதற விட்டுட்டு இருக்காங்க இந்துக்கள். இரண்டாவது விஷயம், ஈமேரா பிளஸ் வாவுசி ஈக்குவல் டு இன்னொரு யுனெஸ்கோ பித்தலாட்டம். எப்படி இன்னொரு யுனெஸ்கோ பித்தலாட்டம்? அதிலேயும் குறிப்பா நம்முடைய கி வீரமணி அவர்கள் வாண்டடா வாயை கொடுத்து வசமா சிக்கிருக்காப்புல. எக்கச்சக்கமானவங்க, இது என்ன இன்னொரு யுனெஸ்கோ விருதா? ஏன் அப்படி பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு எதிராக கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன். மறக்காம இந்த வீடியோவை முழுசா பாருங்க. விநாயகர் சதுர்த்தி தடை சம்பந்தப்பட்டது. சில தினங்களுக்கு முன்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான ஒரு அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, தமிழகத்துல கொரோனா அதிக அளவுக்கு பரவிட்டு இருக்கு. எப்படி ஒயின் ஷாப்ல பரவாத கொரோனா, சூப்பர் மார்க்கெட்ல பரவாத கொரோனா, தியேட்டர்ல பரவாத கொரோனா, இங்க வந்து விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடும் போது பரவோம், ஊர்வலம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அந்த விஷயம் பெரிய அளவுக்கு இங்க வந்து பேசுபொருளா மாறிச்சு. எக்கச்சக்கமான ஆன்மீகவாதிகள் ஏங்க போன வருஷமும் தடை விதிச்சிருந்தாங்க, இப்பவும் தடை விதிக்கிறாங்க, மற்ற பக்கம் எல்லாத்துக்கும் வந்து திறந்து விட்டுட்டு விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்திற்கு மட்டும் தடை விதிப்பது ஒரு உள்நோக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் திமுகவுக்குரிய தலைவருக்கும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் இந்த விஷயம் சம்பந்தமா தமிழக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு கிடுக்குப்பிடி அரசியலை எடுத்தார், கையில் எடுத்தார். நேரடியாகவே திமுகவுடைய தலைவருக்கும் நம்முடைய முதலமைச்சர் மற்றும் திமுக கட்சியை சார்ந்தவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பகிரங்கமாக ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். இந்த மாதிரி நீங்கள் விநாயகர் சிலைகளை வைத்து அரசியல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய அடியாக வந்து விடும், ஒரு கட்டத்தில் நாங்கள் உங்களுடைய ஆட்சியை இழக்க நீங்கள் நேரிடும் அப்படின்ற மாதிரி சவால் விட்டிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியா இப்ப மறுபடியும் இன்னொரு விஷயத்த வந்து கையில் எடுத்திருக்காரு. இன்னொரு விஷயம், இப்ப மிகப்பெரிய அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய கருப்பு சட்டை நபர்கள் மத்தியில ஒரு கடுப்பு ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிவை வெளியிட்டு இருந்தார். அந்த பதிவுல மாற்று மத பண்டிகைகளுக்கு மட்டும், எப்படி மாற்று மத பண்டிகைகளுக்கு மனமாற வாழ்த்து சொல்லும் நம் மாநில முதல்வருக்கு விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை நாம் அனைவரும் ஒரு அஞ்சல் அட்டை மூலமா நம்ம எழுதி இங்கிருந்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவருடைய அட்ரஸையும் அலுவலக அட்ரஸையும் போட்டு ஒரு வாழ்த்து அட்டை மாதிரி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தாரு. அந்த பதிவு மிகப்பெரிய அளவுக்கு இங்க வைரல் ஆச்சு. எக்கச்சக்கமான ஆன்மீகவாதிகள், பாஜகவை சார்ந்தவர்கள், இந்துக்கள், விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட நினைக்கக்கூடிய நபர்கள் இப்ப அதனுடைய தொடர்ச்சியா தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்கு வாழ்த்து அட்டைகள் மூலமா விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க. எங்கப்பா அது சம்பந்தமான பதிவுகள் தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல உலா வந்துட்டு இருக்கு. என்னையா இது, கடவுளே இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, குறிப்பா இந்து கடவுள்கள் இல்லை, கடவுள்களை வணங்குவோர் காட்டு பிராணி அப்படின்னு சொன்ன ஒரு தலைவருடைய தொண்டராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இப்படி ஒரு தர்ம சங்கட நிலையை வந்து பாஜகவினுடைய தலைவர் வந்து ஏற்படுத்திட்டாரே அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமானவங்க அதை வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன பொறுத்த வரைக்கும், அதாவது ஏற்கனவே ஒரு பக்கம் 100,000 போஸ்ட் கார்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கள் அனுப்பிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் 100,000 சிலைகளை வந்து நாங்கள் வைத்து வழிபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்களுடைய குடும்பங்கள்ல, பாஜகவை சார்ந்தவர்களுடைய குடும்பங்கள்ல 100,000 சிலையை வைத்து நாங்கள் வழிபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா இன்னொரு அறிக்கையும் வெளியிட்டு இருக்காப்புல அண்ணாமலை. பார்ப்போம் இந்த விஷயம் எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பரபரப்பு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பொறுத்த வரைக்கும், விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது நம்முடைய வாழ்வியல் சார்ந்த ஒரு பண்டிகை மட்டும் இல்லாமல் நம்முடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். விநாயகர் சதுர்த்தியை வந்து மையப்படுத்தி எக்கச்சக்கமான குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் இயங்கிட்டு இருக்கு. இந்த ஒரு பக்கம் பூக்கடை, பழக்கடை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலைகளை செய்யும் நபர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பு. 5,000 3,000 கொடுத்துட்டா மட்டும் அவங்களுடைய அந்த
பாதிப்புக்கு ஈடாகுமா? அவங்க எத்தனையோ நாட்களாக இதற்காக வேலை பார்த்துருப்பாங்க, எத்தனையோ சிலைகள் கட்டப்பட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் வியாபாரம் செய்தால் மட்டும்தானே அவங்களுக்கு லாபம் ஏற்படும். அப்பேற்பட்ட நிலையில் வந்து மொத்தமாக தடை விதிக்கிறது அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ரவுண்டெல்லாம் போட்டு கொரோனா கட்டுப்பாடுகளோட டாஸ்மாக்கு நம்ம ஆட்களை அனுப்பக்கூடிய இந்த அரசாங்கம் விநாயகர் சதுர்த்தியும் கட்டுப்பாடுகளோடு நடத்தியிருக்கலாம். நடத்தியிருந்தால் அது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நல்ல பெயரை வந்து திமுகவுக்கு பெற்றுக் கொடுத்துருக்கோம். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த விஷயம் அது என்ன, இன்னொரு யுனெஸ்கோ பித்தளாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு பித்தளாட்டம் பண்ணுறதுலாங்க ஜுஜிப்பிங்க, நாங்கள் அப்போவே மக்களை ஏமாற்றிட்டோம், இப்போ ஏமாற்ற மாட்டோமா என்ன அப்படின்ற மாதிரி நம்முடைய கி வீரமணி சார் அவர்கள் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காப்புல. அந்த பதிவு இப்போ மிகப்பெரிய அளவுக்கு விமர்சனங்களை வந்து பெற்று குவிச்சிருக்கு. எக்கச்சக்கமானவங்க வஉசி வந்து பெரியாருடைய குருவா, என்னையா இது கம்பி கட்டுற கதை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாக வந்து அறிவிச்சிருந்தார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அதற்கு பிறகு தமிழக முதலமைச்சருக்கு கி வீரமணி அவர்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்த்து மடலையும் எழுதி அனுப்பியிருந்தார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வஉசி அவர்களுடைய பிறந்த நாள் வந்து ரீசெண்டாக போச்சு இல்லைங்களா, அந்த நாளில் வஉசி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய வகையில் கி வீரமணி அவர்கள் வந்து வாய்க்கூசாமல் ஒரு பொய்யை வந்து அவுத்து விட்டுருக்காப்புல. என்ன பொய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது விடுதலை போராட்ட வீரரான வஉசி அவர்கள் ஈவேராவை தான் தன்னுடைய குருவாக வந்து ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கூசாமல் ஒரு வந்து இன்னொரு யுனெஸ்கோ பொய்யை வந்து அடிச்சு விட்டுருக்காப்புல. யோசிச்சு பாருங்க, வஉசி அவர்கள் தான் வந்து பெரியார் அவர்களை வந்து குருவாக ஏற்றுக்கிட்டாராம். இதை சின்ன இதை வந்து என்ன சொல்கிறது, இதை வந்து சின்ன பசங்க கிட்ட சொன்னால் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வஉசி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈவேரா அவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லாமல் அவரின் வழி வந்து அவர் பின்பற்றி நடந்தார் அப்படின்ற மாதிரி வாய்க்கூசாமல் சொல்லி விட்டு போயிருக்காரு. இதில் மிகப்பெரிய ஒரு காமெடி கூத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வஉ சிதம்பரனார் அவர்கள் பார்த்தீங்கன்னா 1937 வந்து இறந்துட்டார். ஈவேரா நீதி கட்சி தலைவரானதே 1939 தான். குறிப்பாக சொல்ல போனால், வஉசி அவர்கள் சுதேசி கப்பல் விடும்போதெல்லாம் இந்த வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக கப்பல் விடும்போது 1906 பார்த்தீங்கன்னா, பெரியார் அவர்கள் வந்து ஒரு ஆளே இல்லை அந்த சமயத்தில். காசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கோவிலான வந்து வீட்டை விட்டு சண்டை போட்டு அங்கே போயிட்டு தஞ்சம் அடைஞ்சு அங்கே இருந்தாப்புல. நம்ம ஈவேர் அவர்களுடைய புத்தகத்தை படிக்கும்போது நமக்கு தெரியும். ஆனாலும் வஉசி அவர்கள் வந்து ஈவேராவை குருவாக வச்சு வழிபட்டாரு, அவருடைய வழியை வந்து பின்பற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதெல்லாம் எப்படி மக்களை வந்து ஏமாத்துறதுக்கான ஒரு பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து நினச்சிக்கோங்க. ஏற்கனவே யுனெஸ்கோ விருது அப்படின்னு சொல்லிட்டு பாடப்புத்தகத்தில் சொல்லி இன்ன வரைக்கும் அதை மக்களும் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களும் நம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் போகிற போக்கில் பெரியார் தான் வஉசியோடைய குருவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வரலாறுகளை திரித்து மாணவர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு அப்பட்டமான பித்தலாட்டமாக நான் பார்க்குறேன். பார்ப்போம் இன்னும் வேற என்ன மாதிரியான கம்பி கட்டுற கதையெல்லாம் நம்முடைய கி வீரமணி அவர்கள் சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட தகவல்களை கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.